பதினான்காவது வசனம் இந்த வசனத்துல பவுல் சொல்கிறார் பிலிப்பு பட்டணத்துல இருக்கிற விசுவாசிகளுக்கு சொல்லுகிற வார்த்தை என்னன்னா நான் மீனாக ஓடினதும் மீனாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள் ஒரு அருமையான ஒரு வார்த்தை இது அவர் என்ன சொல்றாரு நீங்க பர்லோகம் போனதுக்கு போல பிரகாசிப்பீங்கன்னு சொல்லல உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள் அது சொல்லுகிற வார்த்தை என்னன்னா பிரகாசிப்பீர்கள்னு சொல்லாமல் நீங்கள் இப்பவுமே சுடர்களை போல பிரகாசிக்கிறீர்கள் என்று சொல்கிற நல்ல ஒரு பாசிட்டிவான வார்த்தை ஒரு தீர்க்க தர்சனமான வார்த்தை சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள் நீங்கள் இப்பவுமே சுடர்களை போல பிரகாசிப்பீர்கள் ஏதோ ஒரு விளக்கில் இருக்கிற வெளிச்சம் எப்படி பிரகாசிக்கிறது அப்படின்னு சொல்லலை வானத்தில் எப்படி சுடர்கள் நட்சத்திரங்கள் சூரியன் சந்திரன் எல்லாம் எப்படி சுடர்கள் அதெல்லாம் சுடர்கள் வானத்தின் சுடர்கள் எப்படி பிரகாசிக்கிறதோ அது போல அந்த வானத்துல இருக்கிற நட்சத்திரத்தை போல நீங்க பிரகாசிக்கிறீங்க இப்போ என்று அந்த சவையாறை குறித்து சொல்லுகிறார் இதுதான் தேவனுடைய விருப்பமா இருக்கிறது நம்ம ஒரு ஆர்டினரி லைஃப் வாழக்கூடாது சாதாரண வாழ்க்கை வாழ்வது தேவ சித்தம் அல்ல நாம இன்னைக்கு இந்த பூமியில இந்த உலகத்துல நாம் சுடர்களை போல பிரகாசிக்கிறவர்களா இருக்க வேண்டும் என்பதுதான் தேவ திட்டம் தேவ சித்தம் அதற்காக தான் இயேசு மறித்தார் நமக்கு மூன்றாவது நாள் உயிரோட இருந்து இன்னைக்கு பிதாவின் வலது பாரசிரத்திலிருந்து பரிந்து பேசுகிறவருமா இருக்கிறார் நம்மோடு இருக்கும்படியாக பரிசுத்தர் தந்தவருமா இருக்கிறார் அவர் செய்த அத்தனை தியாகத்துக்கும் அவளுடைய அன்பின் வெளிப்பாட்டுக்கும் விளைவு இந்த பாவத்துல இருந்து விடுதலையாகி பாவம் மணிக்கப்பட்டவர்களாய் ஏதோ இருந்து எப்படியாவது கஷ்டப்பட்டு பரலோகத்துல போய் சேர்ந்துடணும் அப்படின்னு இந்த பூமியில அவருடைய பிள்ளைகளாய் அவருடைய பிரதிநிதியாய் நாம் சுடர்களை போல பிரகாசிக்க வேண்டும் என்பதுதான் தேவசித்தா ஆர் யூ ஷைனிங் லைக் ஸ்டார் உங்க வாழ்க்கையில தேவ வெளிச்சம் வீசுதான் நீங்க சுடரை போல இருக்கீங்களா உங்க பகுதியில நீங்க செய்கிற வேலையில உங்க சபையில உங்க ஊழியங்கள்ல சுடரை போல பிரகாசிக்க வேண்டும் என்பதுதான் தேவ சித்தம் இயேசு மறித்ததின் முழு நன்மைகளை சுதந்திரித்தவர்கள நாம் இருக்கணும் மற்றவங்களுக்கு நமக்கு வித்தியாசமே இல்லாத ஒரு வாழ்க்கை வாழக்கூடாது அது தேவ விருப்பமும் இல்லை தேவ சித்தமும் இல்ல பழைய ஏற்பாடுல இஸ்ரேவியல் ஜனங்கள்ல முழு பூமியின் இருக்கிற மத்த எல்லா தேசத்தை காட்டிலும் அவங்களை விசேஷித்தமா பார்த்தாங்க ஏன்னா தேவன் அவர்களோடு இருக்கிறார் இன்னைக்கு கிறிஸ்தவர்களாகிய நம்மை மத்தவங்க பாக்கணும் தேவன் அவர்களோடு இருக்கிறார் என்று சொல்லுகிற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை இருக்கணும் நாம் இருக்க வேண்டும் இந்த பகுதியில் அந்த சுடர்கள் அப்படின்னு சொல்றது ஆதியாகவும் முதலாம் அதிகாரம் பதினாலாவது வசனத்துல பதினாறாவது வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு வானத்துல சுடர்கள் உண்டாவதாக வெளிச்சத்தை உண்டாக்கத்தக்கதாக அதே பதத்தை தான் இந்த இடத்துலயும் யூஸ் பண்ணியிருக்காரு ஏசு சொல்ற நம்மளை பாத்துட்டு நீங்க உலகத்துக்கு வெளிச்சமா இருப்பீர்கள் காரணம் என்னது பிரகாசி உன் ஒளி வந்தது கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது தேவனுடைய மகிமை நாம எலும்பி பிரகாசிப்போமா இந்த பிரகாசம் எப்படி இருக்கும்னா வசனம் சொல்லுது இரண்டாம் வசனத்துல இதோ இருள் பூமியையும் கார் இருள் ஜனங்களையும் முடியும் ஆனாலும் உலகம் முழுக்க இருட்டு இருந்தாலும் காரிருள் இருந்தாலும் எல்லா சூழ்நிலைகள் மோசமா இருந்தாலும் நீதி நியாயமே இருக்கிற மாதிரி தெரியலையே அநியாயம் நடக்குது நினைச்சாலும் உங்களுக்குள்ளாக கர்த்தர் இருக்கிறபடினால தேவனுடைய மகிமை இருப்பதனால உண்மையில் கர்த்தர் உதிப்பார் அவருடைய மகிமை உண்மையில் காணப்படும் உன் இடத்துக்கு யாருக்கு எலும்பி பிரகாசிக்கணுமே தேவனுடைய மகிமை யாருக்குள்ள இருக்கோ அவங்களுடைய தான் ஜாதிகள் வருவாங்க உதிக்கிற உன் ஒளி ராஜாக்கள் நடந்து வருவார்கள் இப்படிப்பட்ட வாழ்க்கை நாம் வாழ்கிறவர்களா இருக்கணும் தான் தேவனுடைய திட்டம் இது தீர்க்க தர்சனம் இயேசு வந்ததுக்கு அப்புறம் அது தீர்க்க தர்சனமாவே இருக்க கூடாது அது நிஜமா மாறி இருக்கணும் தேவனுடைய மகிமை எனக்குள்ளாக உதித்து இருக்கு தேவனுடைய வல்லமை எனக்குள்ளாக இருக்கு நான் சுடற போல பிரகாசிக்க என்னுடைய வெளிச்சத்தை பார்த்து ஜாதிகள் வரணும் ராஜாக்கள் நடந்து வரணும் ஏன்னா அவங்களுக்கு அந்த வெளிச்சம் வெளியில இல்ல அந்த வெளிச்சத்தை பார்த்து அவர்கள் வரணும் தேவன் நுன்ட்டு இருக்கிறாரே என்பதை பார்த்து அவர்கள் வந்து எனக்கும் அந்த வெளிச்சம் தாங்க அந்த வெளிச்சத்தினால் நாங்களும் நன்மை பெற வேண்டும் என்று எங்களுக்கும் அந்த வெளிச்சம் வேணும்னு உங்களை தேடி வரணும் அந்த மாதிரி வாழ்க்கை வாழ்வதுதான் தேவனுடைய திட்டம் இயேசுக்காக பிரகாசிக்கிறீர்களா அதுதான் இன்னைக்கு ஆண்டவர் நம்மளுக்கு சொல்லுகிற வார்த்தை தேவனுடைய வெளிச்சம் நமக்குள்ளாக இருக்கணும் நாமே உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கணும்னா யோவான் ஒன்பதுல சொல்லுது எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி இயேசு எனக்குள்ளாக அந்த வெளிச்சம் வேணும்னா இயேசு எனக்குள்ளாக இருக்கணும் அந்த இயேசு இல்லாம எனக்கு அந்த வெளிச்சம் வர முடியாது என்னுடைய பேச்சு திறமை என்னுடைய செல்வாக்கு என் பணம் என் ஆல்பலம் மற்ற எந்த காரியத்தை சொல்லி வச்சு என்னால் பண்ண முடியாது என் பேக்ரவுண்ட் வச்சோ எந்த காரியத்தை வச்சு என்னால் உலகத்துல பிரகாசிக்க முடியாது ஏன்னா உங்களை காட்டிலும் ஒருத்தர் பெரியவர் அங்க உலகத்துல இருப்பான் ஆனா இயேசு நமக்குள்ளாக இருக்கும்போது உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் உங்களில் இருக்கிற ஒரு பெரியவர் அவர் பெரியவர் நமக்குள்ளாக இருந்தால் எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாகி அவர் நமக்குள்ளாக இருந்தால் நாம் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ முடியும் கொலோசியர் ஒன்னு இருபத்தி ஏழுல பாக்குறோம் மகிமையின் நம்பிக்கையாக இயேசு நமக்குள் வாழ்கிறார் இதுதான் ரகசியமே இயேசு எனக்குள்ளாக வாழ்கிறார் இந்த மாதிரி வாழ்க்கை இருந்தாதான் நான் சுடரை போல பிரகாசிப்பேன் என்பது எதிர்காலத்துல உள்ள ஒரு காரியம் அல்ல நிகழ்காலமாய் மாறும் டு யூ ஹாவ் கிரைஸ்ட் இன் யூ உங்களுக்குள்ளாக கிறிஸ்து இருக்கிறாரா இருக்கிறதா இருந்தால் உங்க வாழ்க்கை இருந்த நிலைமையிலே இருக்க கூடாது உங்க வாழ்க்கையில மாற்றங்கள் உண்டாகி கொண்டே இருக்க வேண்டும் நீங்கள் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் உங்கள் பிரகாசம் மற்றவர்களுக்கு வெளிச்சமா இருந்து உங்க இடத்துக்கு மக்கள் தேடி வருகிற ஒரு வாழ்க்கை உங்களுக்கு உண்டாக வேண்டும் எதுவா இருந்தாலும் நீங்கள் வீட்டில இருந்தாலும் சரி வியாபாரம் செஞ்சாலும் சரி தொழில் செஞ்சாலும் சரி ஆபீஸ்க்கு போனாலும் சரி ஊழியம் செஞ்சாலும் சரி எந்த இடத்திலும் நீங்கள் பிரகாசிக்க வேண்டும் சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள் நிகழ்கால ஒரு வார்த்தை அப்படி பிரகாசித்தார்களா யாரு பிழிப்பு பட்னத்தார் விஸ்வாசிகள் யார் இப்படி பிரகாசிப்பார்கள் இல்லை எப்படி அவங்க பிரகாசிச்சாங்களே அவங்களுக்குள்ளாக இந்த குணாதிசயம் இருக்கு என்ன இருக்குன்னு பார்த்து அதே காரியம் எண்ணத்துல இருந்தா என்னுடைய வாழ்க்கையும் பிரகாசிக்கும் அத தான் இன்னைக்கு போறோம் கோணலும் மாறுபாடான சந்ததியின் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் தர்கிப்பு இல்லாமலும் செய்யுங்கள் இப்படிப்பட்டவர்கள் தான் யாரு பதினாலாவது பிரகாசிக்கிற நீங்கள் பிரகாசிக்கிற நீங்கள் யாருன்னா மாசற்ற இருக்கிறவர்கள் முதல் காரியம் என்னன்னா நான் பிரகாசிக்கணும் ஏன் வாழ்க்கை மாறணும்னா அதை பண்ணணும் இதை பண்ணணுன்றத காட்டிலும் முதலாவது நான் தேவனுடைய பிள்ளை என்ற ஸ்தானத்தில் இருக்க வேண்டும் தேவனுடைய பிள்ளை என்ற நிச்சயம் இல்லாமல் நான் உலகத்தில் பிரகாசிக்க முடியாது யோவான் ஒன்று பன்னிரெண்டு நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் கொடுக்கப்பட்டாச்சு எல்லாருக்குமே இயேசுவை விசுவாசிச்சா உங்களுக்கு தேவனுடைய பிள்ளை என்ற அதிகாரம் இருக்கு ஆனா நிறைய பேர் வந்து தேவனுடைய பிள்ளை என்ற ஒரு நிச்சயம் இல்லாமல் வாழ்கிற ஒரு வாழ்க்கை கிறிஸ்தவர்கள் மத்தியிலையும் இருக்கிறது கிறிஸ்தவர்களுக்கு தான் அந்த நிச்சயம் இருக்கணும் முழு உலகத்தையும் படைத்தவர் மனுகுலத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனும் தேவனால் படைக்கப்பட்டவன் தான் அந்த எந்த ஜாதியானா இருக்கட்டும் எந்த மதத்தை சேர்ந்தவங்களா இருக்கட்டும் தேவனால் படைக்கப்பட்டவர்கள் அவங்க வந்து தேவனுடைய ரூபத்துல படைக்கப்பட்டாலும் தேவ சாயல படைக்கப்பட்டவர்களா இருந்தாலும் எல்லா மனுஷரும் பாவம் செய்து தேவ மகிமை இழந்தவர்களான தேவனற்ற வாழ்க்கை வாழ்கிற வசனம் சொல்லுது பாவங்களிலும் அக்கிரமங்களிலும் மறித்தவர்களா இருந்த நம்ம இயேசுவை விசுவாசிக்கிறதுனால நாம் திரும்பமும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஜீவன் பெற்று தேவ பிள்ளை என்ற ஸ்தானத்துல வருகிறோம் விழுந்து போன மனுஷன் திரும்ப பழைய ஸ்தானத்துக்கு ஆதாம் மேவாலை தேவன் அவங்க படைச்சி தம்முடைய அவர்களோடு உலாவினார் அந்த ஸ்தானத்துக்கு கொண்டு வ வருவதற்கு இயேசு எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டான் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனே விசுவாசிக்கிற யாரா இருந்தாலும் அவன் கெட்டு போக கூடாது அவன் பி பிசாசுக்காகவும் அவனுடைய தூதர்களுக்காகவும் வைக்கப்பட்டிருக்கிற நரகத்துக்கு போக அழிஞ்சு போக பாவத்தின் சம்பளமாகிய இரண்டாம் மரணத்தை அவன் அனுபவிக்க கூடாது என்பதை குறித்து அக்கறை உள்ளவர்களாக இயேசுவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் பரலோகத்துல அதுக்கப்புறம் அவர் நமக்காக வைத்திருக்கிற நித்திய வாழ்க்கையில தேவனோடு வாழும்படியாக தான் நித்திய ஜீவன் சொல்லுவான் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைம்படிக்கு நீங்களும் நானும் செயல்படணும் சொல்லவே இல்லை அதற்காக தேவனே செய்ய திட்டமிட்டார் செயல்பட்டார் தம்முடைய ஒரே பேரான குமாரனை உலகத்துக்கு அனுப்பிச்சு அதுக்கான பிரயாட்சத்தை அவர் செய்து முடிச்சுட்டார் இயேசும் தேவ சித்தத்துக்கு கீழ்படிந்தவராய் மர்ணபரிந்தம் கீழ்படிந்தவராய் நமக்காக பாவமே செய்யாதவர் பாவமே அறியாதவர் நமக்காக பாவமானார் அவருடைய தேவனுடைய நீதி நமக்கு இன்னைக்கு நான் வந்து குற்றவாளி பாவி என்ற நிலையில் இல்லாமல் தேவனுடைய நீதியை பெற்றபடினால தேவனுக்கு முன்பாக நிற்கிற தகுதி இருக்கு எப்படி ஏதோ மன்னிக்கப்பட்ட பாவியாக இல்ல தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன் அந்த ஸ்தானத்தை தேவன் கொடுத்தார் யார் பெற்றுக்கொள்கிறாரா எல்லாருக்காக முழு உலகத்துக்காக தான் அந்த தியாகத்தை செய்தார் ஆனா அந்த நிலைமை அந்த சலாக்கியத்தை பெற்றுக்கொள்வது யாருன்னா இயேசுவை விசுவாசிக்கிறவர்களுக்கு அந்த ஸ்லாக்கியம் கொடுக்கப்படுகிறது கலாத்தியார் மூணு இரு இருபத்தி ஆறில் பார்க்குறோம் கலாத்தியா பட்டணத்தில் இருக்கிற விசுவாசிகளுக்கு அவர் சொல்லுகிறார் நீங்கள் எல்லாரும் ஒரு சிலர்கள் உங்களுக்குள்ளாக நல்ல நல்ல ஒரு பரிசுத்தமாக ஒரு ஹை ஹை ஸ்டாண்டர்டில் வாழ்கிற உங்களுக்கு மாத்திரம் இல்லை இயேசுவை விசுவாசிக்கிற நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால எதனால இல்ல உங்க பக்தினால உங்களுடைய பரிசுத்தினால உங்க ஜப வாழ்க்கையினால நீங்க காணிக்க கொடுக்கறதுனால இல்ல ஊழியம் இல்ல இதெல்லாம் தேவை ஆனா இதனால நீங்க தேவனுடைய பிள்ளை என்ற ஸ்தானத்துக்கு வரல கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்கள் தேவனுடைய பிள்ளைகளா ஆவீர்கள் இல்லை பிள்ளைகளா இருக்கிறீர்கள் காரணம் என்னன்னா இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதுனால நான் தேவ பிள்ளை என்ற இருக்கிறேன் இந்த மாசற்ற நிலையை கொடுத்தது இயேசு எனக்காக இதை கொடுத்தார் அதை கிருபியாய் விசுவாசத்தின் மூலமாய் நான் பெற்றுக்கொண்டேன் இது தேவனால் உண்டான நீதி இந்த நிலையில் இருக்கிறவர்கள் சுடர்களைப் போல பிரகாசிக்கிறீர்கள் பிரகாசிப்பீர்கள் இல்லை இப்பவுமே பிரகாசிக்கிறீர்கள் தேவனுடைய பார்வையில பார்க்கும் போது அவர் உங்களை வந்து பிரகாசிக்கிற சுடர்களை போல பாக்குறார் தேவனுடைய பார்வையில சுடர்களை போல இருக்கிற நான் மற்றவர்களுடைய கண்களில் நான் சுடர்களை போல பிரகாசிக்கிறவனா இருக்கணும் அதற்கு நான் தேவ நீதியை வெளிப்படுத்துகிறவனா இருக்கணும் என்கிட்ட இருக்கிற இந்த நீதியை நான் வெளிப்படுத்துகிறவனா இருக்கணும் தான் நான் வாழ பரிசுத்தமாய் வாழ்கிறேன் நான் தேவ பக்தியாய் வாழ்கிறேன் நான் வந்து லௌகீக இச்சைகளே ஆகி நான் வெறுக்கிறேன் இதெல்லாம் காரணம் என்னன்னா நான் ஏற்கனவே அந்த ஸ்தானத்தில் இருக்கிற அது கேட்ட வாழ்க்கை வாழ்கிறேன்

தேவ நீதி இலவசம் விசுவாசத்தின் மூலயமா நான் பெற்றுக்கொள்கிறேன் அப்படிப்பட்ட நான் இப்படி நல்ல வாழ்க்கையை வாழ வேண்டும் பக்திக்குரிய வாழ்க்கையை வாழ வேண்டும் தேவனுடைய பிள்ளைகள் சுடர்களைப் போல பிரகாசிக்கிறீர்கள் தேவனுடைய பிள்ளை என்ற ஸ்தானத்துல இருக்கிற அநேகர் பிரகாசமுள்ள வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளாம தான் இருக்காங்க தேவன் அவர்களை சுடர்களை போல பார்த்தாலும் அந்த வெளிச்சம் வெளியில தெரிய மாட்டேன் பிரகாசிக்க மாட்டேன் என்ன மற்ற ஒரு சில ரெண்டு காரியங்கள் இருக்குதுல அதே வசனத்துல தான் பாக்குறோம் பதினான்காவது வசனத்துல பாக்குறோம் யார் சுடர்களை போல பிரகாசிக்கிறாங்கன்னா ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு இந்த உலகத்திலே வாழுகிறவர்கள் பிரகாசிப்பார்கள் நீங்க தேவனுடைய பிள்ளையா இருந்தா தான் பிரகாசிக்க முடியும் ஆனா தேவனுடைய பிள்ளைகள் தேவ வசனத்தை விட்டுட்டு வாழ்ந்தா பிரகாசிக்க முடியாது தேவனுடைய பிள்ளைகள் தான் பிரகாசிக்க முடியும் ஆனா அவங்க பிரகாசிக்கணும்னா பிரகாசிக்கிறவர்களா இருக்கிறவர்கள் பிரகாசிக்கணும்னா அவங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு வழிமுறை சொல்லப்பட்டிருக்கு என்னன்னா அவருடைய வசனத்தை பிடிச்சு கொண்டு வாழ்ந்தா நீங்க பிரகாசிக்கிறீங்க வசனத்தை விட்டுட்டு வாழ்ந்தா உங்க பிரகாசம் வெளியில தெரியாது வேதமே வெளிச்சம் கட்டளையே விளக்கு வேதமாகிய வெளிச்சத்தை விட்டுட்டு அவருடைய வசனத்தை விட்டுட்டு வாழ்கிற வாழ்க்கை எனக்கு பிரகாசத்தை உண்டாக்காது நான் கிறிஸ்தவனா இருக்கலாம் தேவனுடைய பிள்ளையா இருக்கலாம் ஆனால் தேவ வசனத்தை பிடித்து கொண்டு வாழ்கிறவர்களா இருக்கணும் நிறைய பேர் வந்து ட்ரெடிஷன் பாரம்பரியத்தை பிடித்துக்கொண்டு உங்களுடைய சபையில இப்படிதான் செய்வாங்க இங்க தாத்தா பாட்டி மா காலத்துல இருந்து இப்படிதான் செய்யறாங்க பிடித்து பிடித்துக்கொண்டு தேவ வசனத்தை விட்டுறாங்க பாரம்பரியங்கள்லாம் நல்லது ஆனா தேவ வசனத்தை விட்டு அதை விளக்குகிறதா இருந்தா இல்லைன்னா தேவ வசனத்துக்கு முரண்பாடாக இருந்தா அப்படி அந்த பாரம்பரியம் இருக்கக்கூடாது அதுல இருந்து விடுதலை ஆகணும் பாரம்பரியத்தை பிடித்து கொண்டு தேவ வசனத்தை விட்டுட்டு எனக்கு பிரகாசம் இல்லையே அப்படின்னு சொன்னால் நான் எடுத்த முடிவு தான் எனக்கு பிரகாசம் வேணும்னா பாரம்பரியத்தை விட்டுட்டு தேவ வசனத்தை பிடிச்சிக்கணும் இங்கே சபையின் ஒழுங்குகள் இப்படி இருக்கு அந்த இங்க சபையின் ஆதி இருந்து இருக்கிற சபை இப்படி இந்த ஒழுங்கின்படியாக தான் நாங்கள் வாழ்வோம் சபையின் ஒழுங்குகள் உங்கள் உபதேசங்கள்லாம் தேவ வசனத்துக்கு விரோதமாக இருந்தா அப்படிப்பட்ட ச ஒழுங்கும் தேவையில்ல உபதேசமும் தேவையில்லை விட்டு விலகுங்கள் தேவ வசனத்தை உறுதியாய் பிடிச்சு கொண்டாதான் தேவ பிள்ளைகளாய் நீங்க இருக்கிற நீங்கள் இந்த பூமியில இந்த உலகத்துல பிரகாசிக்க முடியும் அதுதான் தேவ திட்டம் நீங்க மங்கி ஒரு அணைஞ்சு போகிற ஒரு வாழ்க்கையை வாழ்வது தேவ திட்டம் இல்லை இதெல்லாம் பிடித்து கொண்டு தேவ சித்தத்தோடு வாழ்கிறேன் இதுதான் தேவன் எனக்கு கொடுத்ததுன்னு சொல்லாதீங்க தேவ திட்டம் அது அல்ல தேவன் உங்களுக்கு வைத்து இருக்கிறது ஒரு பிரகாசமுள்ள வாழ்க்கை அது வானத்தில் இருக்கிற சுடர்களை போல பிரகாசிக்கணும் அதுக்கு ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிறார் உங்க பாரம்பரியத்தை சபையின் ஒழுங்குகள் உபதேசங்கள் வேத வசனத்துக்கு விரோதமா இருந்தால் அதை விட்டு விலகுங்க வேத வசனத்துக்கு முதன்மையான இடத்தை கொடுத்தோம்னா நீங்க பிரகாசிப்பீர்கள் சாய்ஸ் இஸ் யார்ஸ் ஜீவனும் மரணமும் உங்கள் முன்பாக வைத்துக்கிறேன் ஜீவனை தெரிந்து கொள்ளுங்கள் ஜீவன் எங்க இருக்கு தான் இருக்கு பாரம்பரியத்துல இல்ல ஒழுங்குகள்ல இல்ல இயேசு சொல்லுகிறார் யோவான் சொல்லுகிற இந்த வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனுமாயும் நிறைய நேரத்துல வார்த்தைகளை வந்து வெறும் வாசிப்பாங்க நான் பத்து முறை வாசித்திருக்கேன் பைபிள் அப்படின்னு ஆனா அந்த வார்த்தையில ஆண்ட சொல்லுகிற ஒரு காரியம் நான் சொல்லுகிற வார்த்தைகள் அந்த வார்த்தை என்னோட பேசணும் ஒரு வெளிப்பாடு உண்டாகணும் ஒரு இருக்கிற ஒரு எழுத்து புத்தகத்தை யாருனாலும் கிழிச்சு போட்டுடலாம் எரிச்சு போட்டுடலாம் ஆனா இந்த புத்தகத்தில் இருக்கிற இந்த வார்த்தை எனக்கு வெளிச்சமாக ஒரு வெளிப்பாடா வந்து இது தேவனோடு பேசுகிற நான் வார்த்தையா இருந்தா ஆவில உணர்கிற வார்த்தையா இருந்தா அதுதான் ஜீவன் அந்த அனுபவம் இருக்கணும் சொல்லிட்டு ஓகே நான் இருந்து நான் உட்கார்ந்து படிச்சுக்கிட்டே இருப்பேன் நல்லது படிச்சாதான் ஆண்டவ உங்களோட பேச முடியும் ஆனா நீங்க உட்கார்ந்து ஆண்டவரே இந்த வார்த்தைகள் எழுத்தாய் ஆய் மாத்திரம் இல்ல ஜீவனாய் மாறி என்னோடு பேசட்டும் என்னைக்கு அந்த வெளிப்பாடு வருது அந்த ரெவலேஷன் வருதோ இதுல இருக்கிற ஜீவன் உங்களுக்கு வெளிப்படுதோ அந்த ஜீவன் உங்களுக்குள்ளாக இருக்கும்போது நீங்க பிரகாசிப்பீர் இந்த வசனத்துல நான் வாசிக்கிற இந்த வசனங்கள் எனக்கு எப்போ அது ஜீவனா மாறும் இதுக்குள்ள உள்ள வெளிச்சம் எனக்கு எப்போ வீசும் எனக்கு எப்போ அது வெளிப்பாடா மாறும்னா ஒண்ணு குறைந்த இரண்டாம் அதிகாரம் ஒன்பது பத்து பதினொன்னு பார்க்கறோம் ஆவியான தேவனுடைய ஆவியானவர் தான் இது தேவனுடைய ஆழங்களை நமக்கு வெளிப்படுத்துகிறாராக இருக்கிறாரா பரிசுத்தாவியனோட உதவி நமக்கு தேவை பரிசுத்தாவிய உதவி இருக்கும் போது தான் வாசிக்கிற இந்த வசனங்கள் நமக்கு வெளிச்சமா மாறுது எத்தனையோ பண்டிதர்கள் ஆனா பரலகம் போவோம் என்ற நிச்சயம் இருக்கிறதா அப்படின்னு கேட்டா இல்ல பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிச்சயம் இருக்கா நம்புறேன் ஆனா நிறைய கேள்விக்குறிகள் அவங்க வாழ்க்கையில் இருக்கு தேவனுடைய சகல அனுபவங்கள் இருக்கா வரங்கள் இருக்கா கிருபைகள் இருக்கா கொஸ்டின் மார்க் வேதத்தை படிக்கணும் வேதத்தை படிக்கும் போதுதான் தேவனுக்கு நீங்கள் இடம் கொடுக்கிறீர்கள் ஆவியானவருக்கு இடம் கொடுக்கிறீர்கள் ஆனா இருபத்தஞ்சு முறை படிச்சாலும் வேற மார்க்கத்தவர்கள் வேதத்தை பைபிளை படிச்சு கரைச்சு குடிச்சு இதுல கேள்விகள் கேட்கிறாங்க இதுல அவர்கள் நம்மளை காட்டிலும் தேரின் இருக்கலாம் சமர்த்தர்களா இருக்கலாம் போத போதக சமர்த்தர்களா இருக்கலாம் ஆனா அவங்களுக்கு இதுல இருக்கிற ஜீவன் வெளிப்படல இதுல இருக்கிற ஜீவனை நமக்கு வெளிப்படுத்துவது ஆவியானவர் ஆவியானவர் என்ன இதுல இருந்து நம்மளுக்கு கொடுக்கிறார்ல வெளிப்பாடு

வேதத்தை வாசிக்கிற அனுபவம் நம்மகிட்ட இருக்கணும் எனக்கு ஆவியானவர் வேண்டாம் அப்படின்னு ஒதுக்கிறதும் தப்பு இல்ல எனக்கு ஆவியானவர் போதும் வேதம் வேண்டாம்னு ஒதுக்கிறதும் தப்பு வேதத்தை சார்ந்து ஆவியானவர் விட்டு விடுகிற ஒரு கூட்டம் உண்டு ஆவியானவர் பிடிச்சுக்கிட்டு வேதமே அறியாத கூட்டமும் உண்டு ரெண்டும் பிரயோஜனம் இல்லை ஆவியானவரின் உதவியோடு வேதத்தை ஆராய்கிற கூட்டத்தார் பிரகாசிப்பார் ஏன் சொல்றேன்னா வசனம் நம்மளுக்கு தெரிஞ்ச வசனம் கர்த்துடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து அது பிரியமாக மாறணும் கடமையா இருக்க கூடாது ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு நான் வாழ்கிற வாழ்க்கைன்னா எனக்கு இது பிரியமா இருக்கணும் இது ஒரு கடமை காலையில நான் பைபிள் படிச்சியா அப்படின்றது கேள்வி கேட்கிற நிலைமையில இருக்காது எனக்கு பிடிக்கிறது எனக்கு இதை பத்தி தெரிஞ்சுக்கணும் தேவனை அறிஞ்சிக்கொள்ளணும் தேவன் என்னோட பேசுவதுக்கு நான் இடம் கொடுக்கணும் தேவன் என்ன சொல்லி இருக்கிறா இந்த காரியத்தை குறித்து என் வாழ்க்கையில அப்படின்னு இது எனக்கு வாழ்க்கையில இது ஒரு பிரியமான ஒரு காரியமா இருக்கணும் ஒரு கடமையா இருக்க கூடாது நம்மளை உற்சாகப்படுத்தும்படியா நிறைய கேள்வி வாசித்து இருக்கலாம் ஐயோ வாசிக்கலையே குற்ற மனப்பான்மை கொண்டு வருவதற்கு இல்ல எனக்கு பிடிச்சி ஆவலா என்னைக்கு அந்த மனநிலை வருகிறத கத்தொழிய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் தியானமா அப்பதான் இரவும் பகலும் தியானமா இருக்க முடியும் பைபிளோட அலையணும்னு அவசியம் இல்லை அதை ஒரு வார்த்தை படிச்சு அது என்னோட பேசிக்கொண்டே இருக்கும்ல ஆவியானவர் முடியல அதுல வெளிச்சம் கொடுப்பாரு வெளிப்பாடு கொடுப்பாருல இங்கேயும் ஒரு வசனம் அங்க ஒரு வசனம் அந்த இணைத்து நமக்கு காமிச்சு புதிய வெளிச்சங்களை கொண்டு வரணும்னா நாள் முழுக்க நடக்கணும்னா அது ஆவியானவை தான் செய்ய முடியும் அதுக்கு நான் வந்து இரவும் பகலும் அதில் தியானமா இருக்கணும் அப்படி இருக்கணும்னா முதல்ல பிரியமா இருக்கேன் பிரியம் வந்து ஆட்டோமேட்டிக்கா வசிப்பேன் அப்படி படிச்சு ஆவியானவர் நமக்கு அந்த வெளிப்பாடை கொடுக்கும்போது தான் ஒண்ணு குறைந்தேரல நம்ம பார்த்தோமே ஒன்போது பத்து பதினொன்று எல்லாம் ஆவியானவர் தான் தேவனுடைய ஆழங்களை நம்மளுக்கு வெளிப்படுத்துவாராம் அப்படி வெளிப்படுத்துகிறதுனால தான் பதினாறாம் வசனம் சொல்லுது நமக்கு கிறிஸ்துவின் சிந்தை உண்டாகிறது தேவனுடைய மனதில் இருக்கிற அதே சிந்தை எனக்கும் எப்போ உண்டாகும்னா தேவ ஆவியானவர் தேவ வார்த்தைகளை நமக்கு வெளிப்பாடாய் நம்மளுக்கு கொடுத்துக்கும்போது அதற்கு நான் வேத தேத வசனத்தையில இருந்து அதில் ஆராய்ச்சி செஞ்சு படித்து அதை வந்து நான் உட்கொள்கிறவனா இருக்கணும் நம்ம ஆவில நிரம்பி ஜவம் பண்ணும்போது ஆவியானவர் நம்ம படித்த வசனங்களின் வெளிப்பாடை நம்மளுக்கு ஒரு வெளிச்சமா தருவார் ரெண்டு ஆவியானவருடைய நம் பிடித்து கொண்டு வாழும்போது தான் அந்த வார்த்தை எனக்கு ஜீவனாய் மாறுகிறது ஒருத்தர் தேவனுடைய வார்த்தையை ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு நடக்கிறார் வாழ்கிறார் என்பது எப்படி தெரியும்னா அவர் பைபிள் படிக்கிறதுனால இல்லைங்க பிரசங்கம் பண்ணறதுனால இல்லைங்க அவங்க வாழ்க்கையில அவங்களை கைட் பண்ணுறது அவங்க எடுக்கிற தீர்மானங்களுக்கு தேவ வார்த்தையா இருந்தால் தேவ வசனத்தை பிடித்து கொண்டு நடக்கிறார்கள் இல்லைன்னா பைபிளை தூக்கிட்டு நடக்கிறதுனால நடக்கிறேன் என்று அர்த்தமே இல்ல பைபிளை பைபிளை பிரசங்கித்துக்கொண்டு பைபிளை சொல்லி கொண்டு இருக்கிறபடி நல்லதுதான் ஆனா என் வாழ்க்கையில நான் என் லைஃப்ல அதை அப்ளை பண்ணலனா அதை பிராக்டிஸ் பண்ணலனா இது என் லைஃப்ல இருக்கிற டிசிஷன்ஸ்க்கு இதுதான் காரணமா இல்லனா நான் ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு வாழ்கிறவன் அல்ல அப்படி வாழாம நான் பிரகாசிக்கணும் என்று ஆசைப்படுவது வெறும் தான் இருக்கும் ஆனா தேவ திட்டம் அப்படி இல்லை தேவ பிள்ளைகளாய் நம்மளை மாற்றினவர் அவர் சொல்ல நீ பிரகாசிக்கணும்ப்பா அதுக்காக தான் உனக்கு நான் வந்து வேத வசனத்தையே கொடுத்துருக்கேன் ஆவியானவரை கொடுத்துருக்கேன் அவர் உனக்கு இத வெளிச்சமாக்கி கொடுக்கறத நீ அதை உன் வாழ்க்கையில அபியாசிக்கணும் அதை பிடித்து கொண்டு வாழ வேண்டும் அப்பொழுது நீ பிரகாசிக்கிற நீ நீ வசனத்தை விட்டுட்டு உங்க சொந்த இஷ்டத்துக்கு இது லாபமா இருக்கும் இப்படி மத்தவங்க சொல்லிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வசனத்தை விட்டுட்டு வாழ்கிறதுனாலதான் வாழ்க்கையில வெளிச்சம் இல்ல பிரகாசம் இல்ல வானத்துல சுடற போல பிரகாசிக்க வேண்டியன்னா மூளையில உட்கார்ந்துட்டு வெறும் கை தட்டிட்டு பாட்டு பாடிட்டு போறேனே காரணம் என்ன தேவன் எனக்கு தான் நியமிச்சா சொல்லாதீங்க தேவன் அதை உங்களுக்கு நியமிக்கவில்லை நீங்களா ஏற்படுத்திக் கொண்ட ஒரு காரியம் தேவன் எல்லாரையும் வானத்துல நட்சத்திரத்தை போலதான் வச்சிருக்காரு ஒரு நட்சத்திரம் தான் போதுமா கணக்கில்லாத நட்சத்திரங்கள் இருக்கு ஆண்ட சொல்றாரு ஆப்ராம் சொல்ற உன் பிள்ளைங்களும் அப்படிதான் இருப்பாங்க அதுதான வாக்கு தத்துவம் ஆபிராமின் வாக்கு வாக்கு தத்தம் ஏசு கிறிஸ்துவின் மூலமா நமக்கு உண்டா இருக்கிறது வானத்துல போ நான் சுடரை போல இருக்க வேண்டிய நான் சுடர்களா பிரகாசிக்கணும் ஒரு சிலர் தாங்க பிரகாசிக்க முடியும் இல்லைங்க ஆபிராமின் சந்ததியார் எல்லாருமே சுடரை போல பிரகாசிக்கணும் நட்சத்திரங்கள் என்ன முடியுதா அந்த அளவுக்கு கிறிஸ்தவர்கள் பிரகாசிதா எவ்வளவு நட்சத்திரங்கள் இருந்தாலும் அதுவும் பிரகாசிக்கும் இடம் இருக்கு வானத்துல ஆனா தேவ பிள்ளைகள் தேவ வசனத்தை பிடித்து கொண்டு பிரகாசிக்கிறவர்களா இருக்கும் தேவன் உங்களை நேசிக்கிறார் அதனால்தான் இன்னைக்கு அந்த வார்த்தை உங்களுக்கு சொல்லுகிறார் சுடர்களை போல பிரகாசிக்க வேண்டிய நீங்கள் தேவ இருக்கிறீர்கள் தேவனுடைய வசனத்தை ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு வாழ வேண்டும் என்று உங்களுக்கு அறிவுறுத்துகிறார் இன்னொரு காரியம் தேவ வசனத்தை பிடித்து கொண்டு வாழ்கிறவர்கள் இன்னொரு காரியத்தை அங்க செய்யணுமா அப்படி செய்யும்போதுதான் பிரகாசிக்கிறவர்கள் என்று நம்ம பாக்குறோம் என்னன்னா வசனம் சொல்லுது பதிமூணாவது வசனத்திலையும் பதினாறாவது வசனத்திலையும் பாக்குறோம் ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார் அல்ல கவனிங்க அவருடைய சித்தத்தின்படி அந்த சித்தத்தை செய்யும்படியான விருப்பத்தை உண்டாக்குறதும் அவர்தான் தான் விருப்பத்தை உண்டாக்கி அவருடைய சித்தத்தை செய்யும்படியாக செய்வதும் அவர்தான் தான் ஆனா அப்படி செய்யும் போது எல்லாவற்றையும் என்ன பண்ணுமா முறுமுறுப்பு இல்லாமலும் தற்கிப்பு செய்யுங்கள் வலியுறுத்துற காரியம் என்னன்னா செய்யணும் தேவனுடைய சித்தத்தை செய்ய வேண்டும் நிறைய பேருக்கு நான் ஆண்டவர் இருதயத்துல விருப்பத்தை உண்டாக்குவாரு ஆனா அந்த விருப்பத்தை செய்கையாய் மாற்றுவதில்லை அந்த விருப்பத்தை உடையவர்களாக இருபது வருஷமா அதே சர்ச்சல மூளையில உட்காந்து சேர்லயோ உட்காந்து பாட்டு பாட்டு போயிடுவாங்க தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற தேவ சித்தம் என்பதை அறிந்திருக்கிற நீங்கள் அந்த விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு செயல்பட வேண்டும் முயற்சி எடுக்க வேண்டும் அந்த தேவன் அதை உங்களுக்கு வாய்க்க பண்ணுவார் இன்னைக்கு இல்லைன்னா என்னைக்கு நாளைக்கு பார்த்துக்கலாம் காலம் அனுகூலமா இருக்கணும் பணம் இருக்கணும் உதவி செய்த ஆட்கள் இருக்கணும் மற்றவ உங்களை என்கரேஜ் பண்ணணும் எதிர்பார்க்காதீங்க தேவன் உங்களுக்கு சொல்லி இருந்தானா செயல்படுங்கள் கத்தர் எல்லாவற்றையும் வாய்க்க செய்வார் எல்லாரும் உங்களுக்கு அனுகூலமாய் மாறுவார்கள் எல்லாம் உடனுக்குடன் எல்லாம் பர்ஃபெக்டா இருக்கும் அப்பதான் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன் பிரகாசிப்பேன் நினைக்காதீங்க கோணலும் மாறுபாடான இந்த சந்ததிக்குள்ளாக இந்த உலகத்துக்குள்ளாக நீங்க பிரகாசிக்கணும்னா முதல்ல செயல் கர்த்தர் கர்த்த தானே கொடுத்துருக்காரு அந்த விருப்பத்தை கர்த்தரே அந்த செய்கையும் வாய்க்க செய்வார் செய்யுங்கள் செயல்படுங்க ரோமர் பனிரெண்டு ரெண்டுல பாக்குறோம் நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் தேவ வசனத்தை நான் படித்து ஆராயும்போது என்னுடைய மனதை புதிதாக்குகிறாராம் புதிதாக்கும் போது அவருடைய சித்தம் இன்னது என்பதை அறிந்து கொள்கிறேன் அந்த சித்தம் இன்னது என்பதை அறிந்து அதை நிறைவேற்ற வேண்டும் என்ற விருப்பத்தை தேவன் தருகிறாராம் ஆனா வசனம் சொல்லுது யாக்கோபு ஒன்னு இருபத்தி ரெண்டு சொல்லுது திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாயும் இருக்கு ஏதோ மெசேஜை கேட்டேன் அதன்படி செய்யல இல்லை ஆண்டவர் உங்க இருதயத்தில் பேசினாரு அரை மணி நேரம் நான் பேசியிருக்கேன் ஒரு மணி நேரம் வேற ஒருத்தர் பேசுவாரு அதெல்லாம் இல்லை அந்த ஒரு தேவனுடைய ஊழியக்காரியின் மூலமாக தேவ வார்த்தைகளின் மூலமாக ஆண்டவர் உங்க இருதயத்தில் பேசுகிறார் பார்த்தீங்களா அந்த சத்தத்தை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாயும் இருக்கு

முறுமுறுப்பில்லாமலும் திப்பு இல்லாமலும் செய்யுங்கள் தேவ சித்தத்தை செயல்படனா நிறைய பேர் வந்து இது பர்ஃபெக்டா நடந்தா சூழ்நிலை எல்லாம் சுமூகமாக இருந்தால் தான் தேவ சித்தம் எதிர்ப்பு வந்தா பிரச்சனை வந்தா அது தேவ சித்தம் இல்லைன்னு நினைக்கிறாங்க அப்படி கிடையாது சூழ்நிலைகள் அது தேவ சித்தமா இல்லையா என்பதை தீர்மானிக்காது தேவ சத்தம் தான் தேவ சித்தம் என்பதை இந்த தீர்மானிக்காது தேவ சத்தத்தை கேட்டிங்கன்னா அது தேவ சித்தம் தான் வேதத்துக்கு ஒத்து இருந்தா தேவ சித்தம் தான் வார்த்தைக்கு ஒத்ததாய் உங்களுக்கு தேவன் வெளிப்பாடாய் கொடுத்திருக்கிற விருப்பம் தேவ சித்தம் தான் அதை செயல்படும் போது முர்முறுக்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும் தர்க்கங்கள் ஏற்படுகிற சூழ்நிலையில் இருக்கும் மோசே வந்து இஸ்ரேல் ஜனத்தை கூட்டிட்டு காணாந்தேசத்துக்கு கோ போக வேண்டும் என்பது தேவ சுத்தம் ஆனா அவன் வனாந்திர யாத்திரையில தேவ சுத்தத்தை நிறைவேற்றி ஜனங்களை வழிநடத்தி கொண்டு போகும்போது அந்த மக்கள் முருமுறுத்துக்கிட்டே இருந்தாங்களாம் தர்க்கம் பண்ணிக்கொண்டே கொண்டே இருந்தாங்களாம் அது தேவனுக்கு விரோதமான முருமறுப்பு தர்க்கம் என்பதையும் பாக்குறோம் உங்களுக்கு ஆப்போசிஷன் இருக்கும் அப்போ வந்து நான் முருமறுக்கூட ஆண்டவரே நீங்க என்ன அழைச்சிட்டீங்களே இப்படி பிரச்சனை இருக்கே இந்த காரியங்கள் பா பாசிட்டிவா நடக்கல இன்னும் சத்த கேட்டுதானே செஞ்சேன் அப்படின்னு நினைக்காதீங்க கர்த்தர் சொன்னால் அது எப்படி நடக்கும் நம்ம முறுமுறுப்பு இல்லாமல் தர்க்கிப்பு இல்லாமல் நான் சந்தோஷத்தோடு தேவன் சொன்னார் அவர் நிறைவேற்றுவார் என்ற நிச்சயத்தோடு செயல்படும் போது நீங்கள் பிரகாசிப்பீர்கள் ஆண்டவர் இன்னைக்கு இதுதான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார் இப்படி இருக்கிற வாழ்க்கை தேவனுடைய விருப்பம் அல்ல பிரகாசிக்கணும் நீங்கள் வானத்தில் இருக்க சுடரை போல பிரகாசிக்கணும் இது வரைக்கும் நான் தேவனை பிள்ளையாய் மாறலன்னா சிம்பிளான காரியம் ஆண்டவருக்கு ஏசு கிறிஸ்துவை நம்புங்கள் அவருக்கு உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க நீங்க தேவப்பிள்ளை மற்றபடி வேற எந்த காரியங்களும் செய்யணும்னு அவசியம் இல்லை பக்கத்தில் இருக்கிற இயேசுவை பிரசங்கிக்கிற ஒரு சர்ச்சுக்கு போய் விசாரிச்சிங்கன்னா அவங்க வழிநடத்துவாங்க மீதியான காரியங்கள் ஆனா உங்க விசுவாசம் உங்களை தேவ பிள்ளையை மாற்றி விட்டது அப்படி மாற்றிட்டு தேவ வார்த்தையை பிடித்து கொண்டு நடக்கிறதுக்கு தான் ஆண்டவர் வந்து அங்காங்கே சர்ச்சை வச்சு ஒரு ட்ரைனிங் சென்டர் மாதிரி வச்சிருக்கார் பைபிளை தெரிஞ்சு கொண்டு அதை நீங்கள் பிடித்து கொண்டு நடக்கணும் தேவ வசனத்தின்படி நான் தேவன் கொடுக்குற வெளிப்பாடின்படி நான் செயல்படும் போது அவர் எனக்கு கொடுத்துருக்குற அந்த வாஞ்சியும் அந்த விருப்பத்தையும் நான் செயலில் கொண்டு வரும்போது நிறைவேற்ற செயல்படும் போது முன்முறுப்பு இல்லாமல் தர்கிப்பு இல்லாமல் சந்தோஷத்தோடு செய்யுங்க கர்த்தர் நிச்சயமாக அதை வாய்க்க செய்வார் நீங்கள் பிரகாசிப்பீர்கள் இதுதான் தேவன் உங்களுக்காக கொடுத்திருக்கிற வார்த்தை உங்களை ஆசிர்வதிப்பார்கள் உங்களுக்காக நான் செபிக்கிறேன் தகப்பனே இந்த நாளிலும் கர்த்தாவே சுடர்களை போல பிரகாசிக்கிறேன் நீங்கள் என்ற வார்த்தையிலிருந்து மெசேஜை கேட்டு கொண்டு வந்து ஒவ்வொருத்தருக்காக அடியேன் செபிக்கிறேன் இவர்கள் ஒவ்வொருவரும் வானத்தில் இருக்கிற சுடர்களை போல பிரகாசிப்பவர்களாக இயேசு நாமத்தினாலே ஆசிர்வதிக்கிறேன் ஆண்டார் அதற்கான தடைகள் இயேசு நாமத்தினாலே இன்றோடு முறிந்து போவதாக ஆண்டவரே அவர்களுக்குள்ளாக தேவ பிள்ளை என்ற நிச்சயத்தை நீர் கட்டளையிடுவீர்கள் தேவனே நம்முடைய வசனத்தை அவர்கள் நேசித்து அதில் தியானித்து ஆவியானவருடைய உதவினால் அதை கத்தாவே ஜீவனாய் அதை பெற்றுக்கொண்டு அந்த வெளிச்சத்துல நடக்க உதவி செய்யுங்க தேவ வசனத்தை விட்டு விட்டு நடக்கிறவர்களாக எல்லா காரியத்திலும் தேவ வசனத்தை சார்ந்தே அவர்கள் செயல்பட உதவி செய்வீர்கள் அண்டவரே உம்முடைய சித்தம் என்னது என்பதை அவர்கள் அறிந்து அதுல ஒரு விருப்பம் உண்டாகி என் தேவனை அந்த தேவ சித்தத்தை நிறைவேற்ற செயல்பட உதவிச்சிங்க ஆண்டா இங்கே ஒவ்வொருத்தருக்கும் நீர் ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறீர் அந்த திட்டத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்தும் ஆண்டவரே பவுல் கேட்டது போல ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் என்று கேட்டான் அப்படி இந்த நாளிலே கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் உன்னுடைய தெய்வீக சித்தத்தை நீர் வெளிப்படுத்துமான அதை நிறைவேற்ற விருப்பத்தையும் செய்கி உண்டா உண்டாக்குகிறவர் நீர் ஆண்டவரே ஆண்டவரே அதை செய்கிறவர்களாய் இந்த உலகத்திலே பிரகாசிக்க உதவிச்சிங்க ஆசீர்வதிங்க